இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்வியஸாக கவர் ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, கருணாகரன் எங்கள்கிட்ட கால் பண்ணி மன்னிப்பு கேட்டார். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆனால் தீம் என்னென்னா, ஒரு மனுஷன் எப்படி தனக்குள்ளே பாவம் இருக்குன்னு உணர்றாரு, உணர்ந்து அதிலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறாரு, எப்படி இந்த உலகம் அந்த பாவத்துக்குள்ளேயே அவரை உள்ள வைக்குது அப்படின்றதான் மேஜரான இந்த தீம். இதை பற்றி தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன போனஸ் என்ன அப்படின்னா, சார்லஸ் அவர்கள் போன வீடியோவில் வந்து தன்னுடைய ஆடியோ ஃபுல்லாக போடாமல் நான் கட் பண்ணி போட்டேன் அப்படின்னு வருத்தப்பட்டார். அது போலியான வருத்தம். அது உண்மையாக இருந்தால் மற்றவங்களுடைய ஆடியோ போடுற மாதிரி அந்த ஃபுல் ஆடியோவை அவருடைய சேனலில் அவரே போட்டிருக்கலாம். ஆனால் போடல, போட மாட்டார். ஏன்னா அவருக்கு மனசாட்சிக்கு நல்லா தெரியும், அவர் தப்பாக தான் பேசினாருன்னு. சரி, இருந்தாலும் அவர் வருத்தப்பட்டார் இல்லையா, அதை நிறைவு பண்ணும்படியாக இந்த வீடியோவில் கடைசியாக புதுசாக சார்லஸ் என்கிட்ட பேசினார். ஜாமக்காரன் சார்லஸ் ரெண்டு பேரும் கான்ஃபரன்ஸில் பேசினாங்க. அந்த வீடியோவை எடிட்டே பண்ணாமல் இந்த வீடியோ லாஸ்ட்டில் போடுறேன். வாங்க இப்போ நம்ம கருணாகரன் மன்னிப்பு கேட்ட ஆடியோ பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம், வாங்க. இப்போ நான் வந்து ஜஸ்டின்ஸோட ஒரு வார்த்தை ஏற்றுக்கிறேன். பெர்சனலாக பேசியிருந்தால் ஜஸ்டின், என் தம்பிகளே பேசியிருந்தாலும் ஐ எம் சாரி. உங்களுடைய கருத்துக்கள்ல நான் நல்லா கேட்பேன், ஆனா அத நான் என்னுடைய கருத்தோட ஒப்பிட்டு பார்ப்பேன், பைபிளோட ஒப்பிட்டு பார்ப்பேன். பெரும்பாலும் நான் பைபிளை விட்டு வெளியே பேசுறது இல்ல, ஆனா அந்த கெட்ட வார்த்தை ஒண்ணுதான் எனக்கு இருக்கிறது, அது கோபத்தினால வர்றது. அந்த கோபத்தை எவ்வளவோ நான் குறைச்சிட்டேன், இல்லையே எவ்வளவோ குறைச்சேன். ஆனாலும் சில பேருடைய டார்ச்சர் கூடும் போது நான் ஒரு வீடியோ பெர்சனலாவே வச்சிருக்கேன், திட்டிருக்கேன் நான். நீங்க சொல்றது கரெக்டு, ஆனா தம்பி அது உங்களை மாதிரி ஆட்கள் நல்லபடியா பேசி நல்லா வளருங்க, நல்லா உருவாகுங்க. என்னதுல வந்து இப்ப நான் ஒரு ஆள் இப்படி இருந்தாங்கன்னு வேற வழி இல்லை, என் மேல அது குறித்த கடமையா போச்சு. ஆனா அவர் சொல்லி நம்ம பேசலாம், ஆனா நான் பெர்சனலா திட்டுறேன். இப்ப இவ்வளவு தூரம் அவர் பர்சனலா என்கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாரு. இது பழைய ஆடியோ தான், சரியா? அதுக்காக ரொம்ப பழசெல்லாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு சண்டையில் நம்மளை வந்து ஆவிக்குரிய ரீதியில் அடிப்பண்டா, காலத்துக்கு அடிப்பண்டா, மிதி பண்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அப்போவும் நாங்கள் சொல்லி தான் அனுப்பினோம், நீங்கள் சொல்கிறீங்கன்றதுக்காகலாம் போடாமல் இருக்க மாட்டோம், எங்களுக்கு தோணுச்சுன்னா போடுவோம், இல்லைனா இல்லைன்னு சொன்னோம். அதே மாதிரி தான் இப்போ செய்கிறோம். இதில் என்ன தெரியுதுன்னா, கருணாகரன் வந்து ஆரம்பத்துலேருந்தே இப்படி கெட்ட வார்த்தை பேசுறது அவர் வழக்கமாக வச்சுருக்காரு. எல்லார்ட்டையும் பேசிகிட்டே இருக்கிறார். அவரை யாருமே எடுத்து கேள்வி கேட்டதே இல்லை. மேபி கமெண்ட்ஸில் கேட்டிருக்கலாம், அதெல்லாம் அவர் ஏற்கிறார். ஏன்னா கமெண்ட்ஸை ஹைட் பண்ணுறது அவங்களுடைய வேலையை, கமெண்ட்ஸை ஹைட் பண்ணிவிட்டு அவங்களுக்காக லைவ் போட்டு ரொம்ப மோசமாக திட்டுறது. ஸோ அவங்களே மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க, நம்ம தான் அப்பர் ஹேண்டில் இருக்கிறோம் அப்படின்னு. நம்ம இப்படி வீடியோ போட்டோடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப இதுவாகிடுச்சு. நம்மளையும் எல்லோரும் மாதிரி நினச்சி இவனை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டினா ஒதுங்கி போயிடுவான் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணாங்க. நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தோம். இதை நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த உடனே அவங்களால தாங்க முடியல, வேறு வழி இல்லாமல் அப்படியே சப்ரஸ் ஆகிட்டாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்டாங்க. இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம்னா, அவரை ஒருத்தர் எதிர்த்தும் இது பண்ணணும் போது அவருடைய கான்சியஸுக்கு அது தப்புன்னு தெரியுது, தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, மன்னிப்பு கேட்குறாரு, சரியா? இதுதான் இயல்பாக எல்லா மனுஷங்களுக்கும் நடக்கிறது. ஆனால் அதுக்குள்ள உலகம் பூருது. எப்படி கூட இருக்கிற இந்த ஜாமக்காரன், ஆக்டிங் கிறிஸ்டியன் சார்லஸ், அப்புறம் அந்த டக்கு டக்குன்னு பேர் வரல, பால் டிவியில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, இவரை பெருமையாக பேசுகிறாங்க. இவருக்கு அசிங்கம் ஏற்பட்டுற கூடாதுன்னு அவங்க இவர் சார்பாக ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. நாங்கள் தான் பேசுகிறாங்க. அப்புறம் வக்கீலை விட்டு அனுப்பி மிரட்டி ட்ரை பண்ணுறாங்க, இங்கே நேரில் வந்து அடிப்போன்றாங்க. இதை மாதிரிலாம் பண்ணி அவரை உசுப்பேத்தி அவர் எப்படியாவது அதை ஒரு என்ன சொல்ற அவர் கான்சியஸை மூடி மறைச்சி அவர் பண்ணுறது கரெக்டு தான் எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு தான் இயேசுவே இப்படி தான் பேசினார், இதெல்லாம் கொண்டு வர்றது, புரியுதா? அடுத்து என்னென்ன பேசுகிறாங்கன்றத பாருங்கள். நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் பேசிக்கிறேன், தண்டனை வாங்கிக்கிறேன், தண்டனை வாங்கிட்டு நான் பரலோகம் போகிறேன், புரியுதா? என்ன இது, எனக்காக என்னுடைய கடவுள் இப்படி சிலுவையில் மரித்தார், அவருக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்னு
ஒரு மனிதனுக்குள்ள ஒரு உணர்வை ஆண்டவர் தந்து அவன் அந்த வழியில் வந்தான்னா அது எப்படி இருக்குது? தண்டனை கிடைக்கும், வாங்கிக்கிறேன், அதனால் என்ன, அடி வாங்கிட்டு பரலோகம் போகிறேன் அப்படின்ற உபதேசம் எங்கேருந்து வருது? என் பாவத்தை நான் உட முடியல அப்படின்றதுக்கு இப்படி ஒரு விளக்கமா? ஹலோ, ஆ சொல்லுங்க ப்ரோ. யார் ரோஸ்டிங்கா? ஆமாம் ஆமாம். அதாவது பொதுவாக வந்து ஒரு கசப்பு வந்து வந்துருச்சு, என்ன வந்து உங்கள் மனசில். அதாவது அதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்டது. அதுக்கு தான் நான் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து சாரி கேட்டது. நான் அதையும் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே, நீங்கள் சாரி கேட்டது நான் தப்புலாம் சொல்ல, நான் ரொம்ப சந்தேனா. அதாவது தம்பி, ரெண்டு பக்கம் விசாரிக்கும் போது இப்போ நான் வந்து திட்டுறேன் இவங்கள, யார நான் வந்து ஊழியக்காரனை திட்டுறேன், தாங்க முடியாமல் திட்டிடுறது. இப்போ ஏசு கிறிஸ்து பொல்லாத உபச்சார சந்திரன் திட்டினாரு, அவரே மனசு தாங்க முடியாமல் திட்டினாருதான். திரும்பவும் சொல்கிறோம், அவர் எங்களை திட்டினது அதெல்லாம் நாங்கள் பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கலை, ஏன்னா உலகத்தான் அப்படி தான் பேசுவான்னு எங்களுக்கு தெரியும். சரியா, பச்சை மரத்துக்கே அப்படின்னா பட்டை மரத்துக்கு இப்படி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கார், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ என்ன வேணால் பண்ணு, ஒரு நாலு கல் கூட எடுத்து எரிஞ்சிட்டு போ, சரியா? ஆனால் எங்கே பிரச்சனை வருதுன்னா, இயேசுவே கோபம் தாங்க முடியாமல் திட்டினாராம், இங்கே தான் பிரச்சனை வருது. சரியா, அதை நீ ஒரு உபதேசமாக கொண்டு வந்து மக்கள்கிட்ட திணிக்கும் போது தான் பிரச்சனை வருது. மன்னிப்பு கேட்கும் போது இருந்த கான்சியஸ் அப்படியே கொஞ்சம் மாறி அப்படி இங்கே உள்ள வருது. இதுதான் எல்லாருடைய லைஃப்லேயும் வேறு வேறு விஷயத்தில் நடக்கும். சரியா, மேபி ஒரு பான் அடிக்ஷனாக இருக்கலாம், இல்லை உமனைசராக இருக்கலாம், இல்லை வேறு எது வேணா இருக்கலாம், எனக்கு ஒரு மற்றவங்களுடைய பொருள் மேலே ஆசையாக இருக்கலாம், இல்லை அவன் முன்னேறாதது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை எந்த பாவம் வேணா இருக்கலாம், இப்படி தான் என்டர் ஆகும். இப்போ நீங்கள் அன்னைக்கு வந்தப்போ வந்து ரெண்டு பக்கம் வந்து கேட்டுட்டு நீங்கள் வந்து வந்திருந்தீங்கன்னா அந்த பகையும் வந்திருக்காது. இல்லை, நான் அதாவது இப்போவும் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, உங்களை ஃபாலோ பண்ணுற ஆட்கள் ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. சரியா, நான் சொல்கிற கொஞ்சம் கேளுங்க, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா கோவத்தில் நார்மலாக எல்லாரும் திட்டுறது தான். அன்னைக்கு ஆக்டிங் கிறிஸ்டியன் சார்லஸ் பிரதர் கூட இங்கே வந்திருந்தப்போ சாமுவேல் சர்ச்சில்ன்ற ஒரு ஆளை ரொம்ப மோசமாக திட்டுறாரு. சரி, இப்போ நான் அதை வந்து தப்பு சொல்ல வரலை. தப்பு சொல்ல வரல அப்படின்னா அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன், நினச்சிக்காதீங்க, அதெல்லாம் தப்பு தான். ஆனால் அந்த தப்பை நீங்கள் பண்ணுறீங்க, திருத்திங்கங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. சரி, ஆனால் அதை திட்டும் போது இப்படியெல்லாம் பேசுறீங்களேன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்துவே அப்படி தாண்டா பேசினாருன்னும் போது கடவுளை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. கடவுள் வந்து, அதாவது இப்ப நான் அப்படி பேசல, நீ விட்டுருவான். நான் வந்து ஒருத்தனை திட்டேன், நான் பெருசா திட்டேன்னு திட்டிக்கிறேன், ஆனா அதுக்காக என் தாயை திட்டல. என்ன திட்டேன்னா என் தாயை கிடையாது, அவன் சபைன்ற திட்டேன். இல்ல, அது ஏன்னா ஆண்டவருடைய மனவாட்டியே வேசியா போயிருது. சில நேரங்கள்ல வந்து, சில நேரங்கள்ல சண்டைகள்ல வந்து உச்சகட்டம் ஆகும் போது பெருசா நான் பேச வேண்டியது வந்துருது. அதுதான், அதையும் நீங்க வந்து இயேசுதான் எனக்கு கத்து கொடுத்தாருன்னு சொல்றாரு. அதே சொல்ல முடியாது, கொஞ்ச நேரத்துக்கு அதை சொல்ல முடியாது. போன் பண்ணாரு பாலிட்டில இருந்து, அதை சொல்ல முடியாது. இல்ல, கொஞ்ச நேரம் டிவில இருந்து எனக்கு போன் பண்ணி அவர் இப்படிதான் சொல், இப்ப நீங்க அதை சொல்ல முடியாதுன்றீங்க. ஆனா அவர் சொல், நான் சொல்றேன், என்னுடைய மனைவி என்னுடைய அம்மாவுடைய பெண் உறுப்பை வச்சு திட்டினீங்க. சரியா, திட்டிட்டு அதை போய் இயேசுவே இப்படி தாண்டா திட்டினாருன்னு சொன்னா நான் எப்படி அதை ஏத்துக்க முடியும்னு நான் கேக்குறேன். அப்போ உனக்கு சத்தியம் தெரியல அப்படின்ட்டு வைக்கிறாரு. சரி, இருக்கட்டும், ஏத்துக்கிறேன். இப்ப ஒரு லெவல் தாண்டி போகும்போது பொறுமை இழந்துடுறான், திட்டுறான், அது பெருசல் தான். அது பாவத்துல போய் சேர்த்தா அவர் மன்னிக்கிறாரு, தூக்கி போட்டுக்கு நம்மளை எந்த நேரம் அடிக்கணுமோ அடிப்பாரு. ஏன்னா தண்டிக்கிற தண்டிச்சு ஏத்துக்கிறாரு, தண்டனை வந்து வரும் உண்டு. யாரா இருந்தாலும், இப்போ நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் தண்டனை வாங்கிட்டா பரலோகம் போக முடியும். மறுபடியும் அது துணிகரம் தான், நான் பண்ற தப்பு, ஆனால் அடிப்பார், நான் அடி வாங்கிக்கிறேன். அவ்வளோ ஈஸியாக போச்சுல கடவுள் அடிக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மெயினான விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஆடியோ கான்வர்சேஷனில் அவர் பர்சனலாக திட்டுறது தப்பு அப்படின்னு அவருடைய கான்சியஸில் படுது. ஆனால் இடைப்பட்ட நாட்களில் அவர் கூட உள்ளவங்க உசுப்பேத்தி விடுறது,
இவர்கிட்டருந்து பணத்தை வாங்கிட்டு ஜாமக்காரன் சார்லஸ். ஏன் மறுபடியும் மறுபடியும் பணத்தை வாங்கிட்டுன்னு சொல்கிறேன்னா, லாஸ்ட்டாக ஒரு ஆடியோ வரும், அதில் ஜாமக்காரனே தன் வாயில் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பார், 70,000 காசு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி. அது இல்லாமல் யூடியூப் வீடியோஸ்லேயே அவர் வீடுக்கு தர போட்டு கொடுத்ததெல்லாம் கருணாகரன் தெரியும் அதில். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் உசுப்பேத்தி விட்டதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கருணாகரன் வீடியோ போட்டிருக்காரு என்னென்னா, அந்த உறுப்பெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது தானே, அது ஒன்றும் கெட்ட வார்த்தை இல்லையே. என்ன கேட்க வர்றாரு பார்த்தீங்களா, இவர் வந்து உறுப்பை சொல்லி திட்டுறது, உறுப்பு இருக்கிறதுனால நாங்கள் சொல்கிறோம் அதில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் இந்த ஆடியோ பேசும்போது அவருடைய கான்சியஸ் என்ன சொல்லுது, அது தப்பு அப்படின்னு சொல்லுது. இது ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று, வெளி உலகத்தில் நான் அப்படி நடந்துப்பேன், என்கிட்ட ஒரு ஃபேவர் நடக்கணும், நான் வந்து அவரை எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாக என்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி நடிக்கிறது, அப்படி இருக்கணும். இல்லைனா உண்மையிலே அவருடைய கான்சியஸ் தப்புன்னு சொல்லியிருக்கணும் அன்னைக்கு. இன்னைக்கு அதை மீறி ஓவர் கம் பண்ணி துணிகரமாக அவர் செஞ்சுட்டு இருக்கணும், ரெண்டில் ஏதோ ஒன்று. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தில் வந்து அது கரெக்ட் தான். சில நேரங்களில் வந்து கோபம் உச்சகட்டமாகும் போது எதிரிகளை அதிகமாக சந்திக்கும் போது வார்த்தை மீறிடுது, அது பெர்சனல் மேட்டர் தான். கோபத்தில் ஒரு கோபத்தில் வந்து கோபத்தை நேசிக்கிற நேசத்தில் அந்த நேரத்தில் பயிற்சி விழுந்துருது, தவறு தான். அதை வந்து இப்போ வந்து நம்ம கூட்டத்தில் நம்ம கருத்து ஒற்றுமையில் வந்து பேச முடியாது, நியாயமாத்தையும் பேச முடியும். இப்போ நான் உங்கள் சேனல்லாம் நான் பார்க்குறேன், நிறைய பேசுகிறீங்க சில விஷயங்கள் வந்து திருத்துவத்தை பற்றி நேற்று பேசியிருந்தீங்க, நீங்களும் ஒரு தம்பி நின்று பேசுகிறீங்க. ஏன்னா மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள், ரைட்டு ஆனால் மூன்று நிலையாக இருக்கிறார்கள், நிறைய கருத்து நிறையாத்தையாக இருக்கு. என்ன வந்து அதனால உங்கள் கருத்துனா நம்ம எல்லாத்தையுமே ஏற்றுக்கிடுவேன். என்ன வந்து இப்போ வந்து அந்த கெட்ட வார்த்தை என்பது எதிரிகளை நிறையா சந்திக்கிறோம் வாழ்க்கையில், அடுத்து முட்டு கொடுக்குறது பார்த்தீங்களா, கெட்ட வார்த்தை வந்து எதிரிகளை இவர் அதிகமாக சந்திக்கிறாராம், அதனால் ஆண்டவர் எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காரா, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் இருக்க கடவுது அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரனுக்கு மட்டும் அவர் எதிரிகளை அதிகம் அதிகமாக சந்திப்பதனால் கெட்ட வார்த்தை பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரா வசனத்தில். இப்போ நான் நீங்கள் இப்போ இதை சொல்லும் போது ஆமாம் சபையை திட்டல, ஆனா நான் வந்து பர்சனலா திட்டது தப்புதான் சொல்றீங்கல்ல, சரி, ஆனா உங்களை ஃபாலோ பண்ற மக்களுக்கு அது தெரியல. பொறுங்க பொறுங்க, இப்ப எப்படின்னா இப்ப வந்து பொதுவா வந்து சத்தியத்தை வந்து எல்லாரும் ஏத்துக்கிற முடியாதுல்ல தம்பி, இறுக்கமான வாசல்ல எல்லாரும் உட்பிரவேசிக்க முடியாது. நான் ஒரு ஆளு அவங்க சரியா இருக்காங்கன்னா நான் இறங்கிடுவேன், ஒருத்தர் வந்து கருத்துல வந்து சரியா இருக்காங்கன்னா நான் இறங்கி பேசிடுவேன். ஆனா அவன் வந்து சுயநலத்துல இருக்கான், அவன் வந்து காணிக்கைய வந்து பகிர்ந்து கொடுக்க மாட்டான், இவன் வந்து எந்த காலத்திலும் சரிபட்டு வர மாட்டான்னா உச்சகட்டம் அடிப்பேன். அது வந்து உண்டில் கண்டு பார்க்கணும். சரியா இருந்தா இறங்கிடுவேன், சரியா இருந்தா உச்சகட்டமா அடிப்பியா, இது எந்த வசனம் பவுல் அடியார்னு இவர் தன்னையே சொல்லிக்கிட்டு இவரே தனியா ஒரு பைபிள் எழுதிட்டாரோ? பவுல் எழுதின நிருபங்களுக்கு கூட அடிஷனலா நீங்க நிருபங்கள்லாம் எழுதிட்டீங்களா? நிறைய கேள்விப்படுறேன் அப்படிதான். ஏன்னா பைபிள் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனைவி இருக்காங்க, அவங்களுடைய கணவன் வந்து அவிசுவாசியாக இருந்தால் அந்த மனைவியுடைய நன்னடக்கையினால் அந்த கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ளணும், இதுதான் வேத சட்டம். ஏன்னா அவர்கள் ரெண்டு பேருக்கும் பிறக்கிற பிள்ளைகள் சுத்தமாக இருக்குமே. ஸோ ஆப்வியஸாக ஒருத்தவங்க கன்வெர்ட்டாக இருந்தால் இன்னொருத்தவங்க வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, அவங்களுடைய நன்னடக்கையினால் பண்ணணுன்றது தான் ஒய்ஃப்ஸுக்கு உள்ள பிப்ளிக்கல் ப்ரொசீஜர் இல்லைனா அட்வைஸ். ஓகேவா? அப்படி இருக்கும்போது கருணாகரன் அண்ட் கோ ஒரு சட்ட புத்தகம் எழுதுகிறாங்க, என்னென்னா பிற வீடுகளில் இருக்கிற மக்களில் கணவன் மனைவி இருக்கும்போது மனைவி மட்டும் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அவங்க வந்து மனவாட்டியாம், சபை தான் மனவாளனா, அதனால் என்ன பண்ணுமா இவங்க சபையாக போய் அவங்க ஃபேமிலியெலாம் எதிர்த்து அப்படியே அந்த மனவாட்டியை கூப்பிட்டு வந்து சபையில் வச்சு அழகு பார்ப்பாங்களாம். ஏன்னா நீதிக்கும் அநீதிக்கும் சம்மந்தம் இல்லையா, அதனால் இவங்க வந்து இந்த பொண்ணு நீதியாக இருக்குன்ட்டு அப்படியே கூட்டிட்டு வந்து இங்கே சபையில் வச்சுருவாங்களாம். இது அங்கே உள்ள ஒரு உபதேச கொள்கை. இதை மாதிரி பைபிளில் இல்லாத விஷயங்கள் பல அவங்களே பைபிளை எழுதி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சபையாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் துணைப்புவாங்க, வேனில் ஒன்றா போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க. பாவம் அந்த பொண்ணு விடவாக இருக்கும், ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கும், அவங்க பையன் தனியாக வருத்தப்பட்டு இருக்கானா, இது ஒரு பக்கம். இதை மாதிரி அங்கங்கங்கங்கங்கங்கிறது கால் வருது, கருணாகரன் எங்கள் வாழ்க்கையில் இப்படி விளையாடிட்டார், கருணாகரன் இந்த பண்ணிட்டார் அதை பண்ணிட்டாருன்னு இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி என்ன பண்ணுறது, போ 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 அப்படின்னு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து நான் அந்த பாயிண்ட் இல்லாமல் பேசியிருந்தா சபையில் என்ன நிறைய ஆள் வந்துருப்பாங்க, கழுத விட்ட கை நிறைய வச்சு வெட்டியாக போயிடும், சபை நாசமாக போயிடும். ஹே
கருணாகரனோட ஃபாலோவர்ஸ் உங்களை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாரா கருணாகரன்? அதாவது கெட்ட வார்த்தை பேசாமல் நல்ல விதத்தில் பேசியிருந்தா நிறைய பேர் வந்திருப்பாங்களா? நிறைய பேர் இவருக்கு வரக்கூடாதான். கெட்ட வார்த்தை பேசுனா அதில் அட்ராக்ட் ஆகி வர கேவலமான பசங்க உங்களை மட்டும்தான் அவருக்கு வேணுமா? புரியுதா? கெட்ட வார்த்தை பேசாமல் தான் நிறைய பேர் வந்துடுவாங்க. கெட்ட வார்த்தை பேசினாலும் வரக்கூடிய ஒரு சின்ன கூட்டம் மக்கள் தான் அவருக்கு வேணும். அதனால இவர் ஃபில்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது கெட்ட வார்த்தையா? இது காமெடி என்ன தெரியுமா? பைபிளில் உள்ள பால் உபதேசத்தை பண்ணுறாரு, இந்த உபதேசம் கடினமாக இருக்குன்னு பலர் அவரை விட்டு போயிடுறாங்க. அவருக்கு முன்மாதிரி எங்கே வந்தது? இயேசு கிறிஸ்துட்ட வந்தது. இந்த உபதேசம் கடினமாக இருக்குன்னு பாதி பேர் போயிட்டாங்க. ஆனால் கருணாகரன் எதை வச்சு ஃபில்டர் பண்ணுறாருன்னா கெட்ட வார்த்தையை வச்சு ஃபில்டர் பண்ணுறாரு. அது கொஞ்சம் வேலை இருக்கணும், இருக்கட்டும், அது போக போக சரி பண்ணிடலாம். உங்கள் விஷயத்தில் நான் கரெக்ட் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா எல்லாரும் அப்படி கிடையாது. அதாவது உங்களுடைய நிலை வேற. இப்போ நான் ஒரு ஒரு மனுஷனை பெர்சனலாக திட்டேன்னா ராத்திரி தரிசனத்தில் எனக்கு பெர்சனலால திட்டு விழுகும். இது என்ன டிஜேஸ் கீஜேஸ் எல்லாம் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறீங்க? ஒரு மனுஷனை பர்சனலாக திட்டிட்டீங்கன்னா தரிசனத்தில் அடி விழுமா? ஓ, ஆண்டவர் சிக்ஸையெல்லாம் அப்படியே அழகாக தடை கொடுக்குற மாதிரி தரிசனத்தில் கொடுப்பாரா? ஸ்பெஷலா பால் தினகரன் ஒய்ஃபோட ரொம்ப கேவலமாக இருக்கிறேப்பா. அவங்க தான் வந்து ஒரு நொடி தரிசனத்தில் பச்சை சாரி நீல சாரின்னு பார்ப்பாங்க. நீங்கள் தரிசனத்தில் திட்டு வாங்குறீங்க, அடி வாங்குறீங்க. ஓ வாவ். ஆனால் ஒரு ஊழிய சண்டையில் திட்டேன்னா அதுக்கு எனக்கு செட்டு திட்டு விழுகாது. மாம்சத்தில் திட்டிருந்தால் எனக்கு கண்டிப்பாக எனக்கு வந்து கண்டிப்பு உண்டு, தண்டனை உண்டு எனக்கு. அதில் மாத்திரமே கிடையாது. தம்பி இது எந்த பைபிள் தம்பி? ஊழிய சண்டையில் கெட்ட வார்த்தை பேசலாம், ஊழிய சண்டை இல்லாத இடத்துல கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படாமல் இருப்பதாக. அப்படியா? நம்மளுடைய நட்பு கூட நம்ம தம்பி சொல்லிடுவேன், உங்கள்கிட்ட நல்லா பேசிக்கிடுவாங்க. நான் சொல்லிட்டேன், நான் சமாதானம் பண்ண தெரியும், உங்களுக்குலாம் பேச தெரியாது, பேச விடுங்கன்ட்டேன். என்ன தம்பி, அவங்க வளர்ச்சி அவ்வளோதான்? என்னப்பா தம்பிகளா, அவங்க வளர்ச்சி அவ்வளோதான்னு உங்கள் அண்ணன் சொல்கிறாரு. சரி, இதில் நான் ஒன்று சொல்கிறேன். மூப்பர் மூப்பர்னு வார்த்தைக்கு மூச்சுக்கு 300 முறை சொல்லிக்கிறீங்களே, நான் மந்தையை மேய்க்கிறேன், நான் மந்தையை மேய்க்கிறேன், நான் மந்தையை மேய்க்கிறேன். அந்த மந்தையை ஒழுங்காக மேய்க்க தெரியலையே. நான் பார்த்துக்கிறேன் தம்பி, உங்கள் விஷயத்தில் அவங்க தலையிட மாட்டாங்க, கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் அந்த மந்தையும் அப்படி தான் பேசுது. மன்னிப்பு கேட்ட நீங்களும் அப்படி தான் பேசிடுறீங்க. நாளைக்கு தம்பி ஒன்றுன்னா நான் வந்து நிற்பேன், அது மட்டும் உண்மை. என்ன தம்பி, அது சொல்லி பேச முடிச்சுக்கிறேன். 100 நாளைக்கு ஃப்ரீயாக பேசுவோம், நான் உருக்கி இருக்கேன். சரி சரி, எப்போனாலும் பேசுவோம், ஃப்ரீயாக பேசுவோம், நல்லா பேசுவோம். ஓகே தம்பி. கருணாகரா, எனக்கு கெட்ட வார்த்தை கருணானால ஆபத்து, என் முன்னாடி வந்து நின்று அவன்கிட்ட என்ன காப்பாத்து. நீயே உன்னை அடிச்சுக்கணும், நீ தான் என்ன இப்போ அடிக்க வரேன்னு சொல்லியிருக்கிற, நீயே உன்னை அடிச்சுக்கணும். ஏன்னா எனக்கு ஏதாவது ஒன்றா என் முன்னாடி வந்து நிற்ப அப்படின்னு நீ தான் சொன்ன. சரியா? இவ்வளோ நடந்ததும் தெரியாம ரெண்டு எப்படி கொலைக்குதுன்னு பாருங்க. எனக்கு வேற ஆப்ஷன் இல்லாம இதெல்லாம் பண்றேன். புரியுதா? ஆக்சுவலா இதான் நடந்தது. சரியா? ஜாமக்காரனா இருந்தாலும் சரி, ஆக்டிங் கிறிஸ்டன் சார்லஸா இருந்தாலும் சரி, எனக்கு ஃபோன் பண்ணி பேசும்போதெல்லாம் அவன் ஒரு அகங்காரம் பிடிச்சவன், நின்றுக்கிட்டே தான் இருப்பான், குனிய மாட்டான், அவனை சுற்றி ஒரு 4 பேர் புகழ்ந்து பேசிகிட்டே இருக்கணும், இப்படி தான் என்கிட்ட பேசினாங்க. சரியா? நம்மெல்லாம் ஜஸ்வின், நம்ம போனோன்னா தரையில் உட்காருனா உட்காந்துருவோம், ஆனால் அந்த கருணாகரன் அப்படி இல்லை, அவன் உட்கார மாட்டான் அப்படின்னாங்க. அவங்க என்கிட்ட பேசுறது ஃபுல்லாக இப்படி. சரியா? அதே மாதிரி ஏற்கனவே ஒரு இஷ்யூ வந்தப்போ நான் பேசிட்டேன், அதெல்லாம் அவர் பண்ண மாட்டார், நான் அதெல்லாம் பண்ணிடுறேன் அப்படி இப்படின்னு நம்மள்கிட்ட பேசுறது. அங்கே போய் என்ன பேசுறது? அண்ணா நான் மிரட்டிட்டேனே, அவங்க இனிமேல் வீடியோ போட மாட்டாங்கண்ணே அப்படின்னு அங்கே போய் பேசுறது. இப்படியே போய்கிட்டு இருந்தது. சரியா? இந்த விஷயம் எனக்கு எப்போ வெளியில் தெரிஞ்சதுன்னா, அவங்க வெளிப்படையாக அவங்க சேனலில் கருணாகரன் தேவ மனுஷன் எப்போ பேச ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் எனக்கு ஷாக். என்னடா இவங்க நம்மள்ட்ட இவ்வளோ பேசிட்டு இதை இதெல்லாம் பேசுகிறாங்களே, வீடியோவில் பார்த்தா அப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஆரம்பிக்குது. இந்த போன் கால்ல ஜாமக்காரன் அந்த விஷயத்தை சொல்லும்போதுதான் நான் வந்து ஊர்ஜிதப்படுத்திடுறேன், கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், காசுக்காக தான் இவங்க இதை பண்றாங்க. ஏன் அப்படின்னீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவே போட்டிருந்தார், இந்த மாதிரி ஜாமக்காரனுடைய வீட்டுக்கு நாங்கள் தர போடுறோம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் போடும்போதே வந்து ஒரு என்ன சொல்கிறது, கருணாகரனை பார்த்தா ஒரு அல்பத்தனமாக இருக்கும்.
நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் பண்ணுறேன்னு காமிச்சு காமிச்சு சீன் போடுற மாதிரி இருக்கும். புரியுதா? அப்படி ஒரு கேரக்டர் நம்ம எல்லா இடத்துலையும் இருப்பாங்கல்ல, நான் அதை செஞ்சிட்டேன், நான் அவனுக்கு இதை கொடுத்துட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், தன்னை ஒரு நாலு பேர் புகழ்ந்து பேசணும், அதுதான் அவர் செஞ்சுட்டே இருப்பார். பட் ஸ்டில் சரி, ஜாமக்காரனை பார்த்தாரு, தர போட்டு கொடுத்தாரு, இவ்வளோ தானே அப்படின்னு நினச்சா ஜாமக்காரன் தெளிவாக சொல்கிறது, எனக்கு 70,000-1,00,000 ரூபா கொடுத்துருக்குறாரா, அதனால நான் பேசுவேன்டா அப்படின்றார். ஓகே, இதுதான் விஷயம். அப்போ காசு கொடுத்துட்டா எவ்வளோ அசிங்கமாக பேசி அதை ஒரு உபதேசமாக கொண்டு வந்து மக்களை எவ்வளோ நாசமாக்குனாலும் ஜாமக்காரனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் சாரி அவன் உண்மையான ஜாமக்காரன் இல்லை, போலி. ஆனால் வீடியோவில் வந்து வெறப்பாக நான் பெரிய ஆளுன்னு ஒரு மாதிரி விட்டுக்கிடுக்காமல் பேசிட்டு ஃபோனில் வந்து அழுவார். இப்போ இந்த ரீசெண்டாக அவருடைய சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நிறைய வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணாங்க. எனக்கு அவருடைய மெயில் காப்பீஸ்லாம் அனுப்பி இப்படிலாம் இருக்குண்ணே என்னென்ன பண்ணுறதுன்னு கேட்பார். நானும் எனக்கு தெரிஞ்சது, ஏன்னா யூடியூபர் அவருக்கு கொஞ்சம் தெரியல, அதனால நம்ம சொல்லித்தருவோம், அதெல்லாம் பண்ணுவோம். இதில் செம்ம ஜோக் என்னென்னா, யாரோ சிஐடியிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி ஜாமக்காரனை ஏமாற்றி அவருடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஐடி போட்டு அவரே எஸ் நான் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி அவருடைய சேனலுக்குள்ளே போந்து நிறைய வீடியோஸும் டெலிட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இந்த விஷயத்தையே ஜாமக்காரனுக்கு சொல்லி கொடுத்ததே நான் தான், உங்களை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்கண்ணே. புரியுதா? இப்படி இருந்த ஜாமக்காரன் காசுக்கு வேண்டி இந்த மாதிரி பண்ணலாமா? நீங்க மூணு பேர் இருக்கீங்களே மும்முட்டாள்களே அந்த ஜான் ஜபராஜ் இதை சொல்லும்போது நீங்களாம் சேர்ந்து கலாய்ச்சிங்களேடா, என்னை பற்றி பேசணும்னா நீ 100 பேரை எழுப்பிட்டு பேசு அப்படின்னு ஜான் ஜபராஜ் சொல்லும்போது நீங்கள் 3 பேரும் அது தப்புன்னு சொல்லி கிண்டல் பண்ணிங்களே, இப்போ அதே விஷயத்தை நீங்கள் கொண்டு வரீங்களே, நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சிட்டோம் அதனால நாங்கள் தப்பு பண்ணுறோம், நீங்கள்லாம் கேள்வி கேட்காதீங்க, கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 10 பேருக்கு உதவி செஞ்சு அதை வீடியோ எடுத்து உங்கள் சேனலில் போட்டு வந்து கேளுங்கன்னு சொல்ல வரீங்களே, உங்களுக்கும் அந்த ஜான் ஜபராஜுக்கும் என்னடா வித்தியாசம்? அவங்களும் மும்முட்டால் தான், நீங்களும் மும்முட்டால் தான். அடுத்து தொடர்ச்சியாக இந்த ஆடியோ ஃபுல்லாக வரும், பாருங்க. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. ஜாமக்காரன் சத்தம் கேட்கறதா? என்ன தம்பி, வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஆனு வாயை பிளந்து ஃபுல் ஆடியோ போடுவான் அப்படின்னு வேடிக்கை பார்த்தீங்களா? நீங்கள் சொன்னீங்கன்றதுக்காக நான் செய்ய முடியாது. சரியா? என்னை டைரெக்டாகவும் கட்டளையிட்டு யாரும் செய்ய வைக்க முடியாது, இன்டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ட்ரிகர் பண்ணியும் என்னை உங்களால் எதுவுமே செய்ய வைக்க முடியாது. நான் என்ன டிசைட் பண்ணுறனோ அதை தான் செய்வேன். சரியா? வழக்கம் போல் ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஜாமக்காரனுக்கு பேச தைரியம் இல்லாமல் உங்களை கான்காலில் எடுத்து அவர் ஹலோ சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஹலோ சொல்லி அவருடைய வாயாக நீங்கள் பேசுனீங்க பார்த்தீங்களா, கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்க. வழக்கம் போல் உருட்டுங்க, உங்கள் டீம்லேருந்து எனக்கு ரெக்கார்டிங் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு பிட்டை போட்டு பேசிக்கோங்க, நான் எதுவுமே சொல்ல. இல்லை இந்த ரெக்கார்டிங் கூட ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எங்கள் சேனலில் நாங்கள் டிசைட் பண்ணி எந்த விஷயங்களை சொல்லணுமோ அதை தான் சொல்லுவோம். நீங்கள் வளவலா கொலகொலான்னு பேசினதையும் அசிங்கமாக பேசினதையும் எங்கள் சேனலில் போட மாட்டோம். ரைட்டா? என்னை ட்ரிகர் பண்ணி எப்படியாவது ஏதாவது பண்ண வைக்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக பரத்திலிருந்து அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. பை.